ஹாய், ஒரு நாள் நான் வந்து அலங்காநல்லூர் பக்கம் போயிருந்தேன். அப்போது கொஞ்சம் பரிச்சயமான ஒரு அரசியல்வாதியை பார்க்க நேரிட்டது. அப்போ அவர் வந்து கலர் வாங்கி கொடுத்தார். நான் ரொம்ப தயக்கம், வேண்டாம் வேண்டான்னு மறுத்தேன். ஆனால் அவர் ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால அந்த கலர் வாங்கி நான் குடிச்சிட்டேன். அப்போ அந்த கலருடைய விலை 10 ரூபா. அப்போ ஒரு நண்பர் அந்த சைடு வந்தார், அரசியல்வாதி போன பிறகு வந்தார். என்னுடைய கையை குலுக்கணுன்னா கட்ட வரலையும் சுட்டு வரலையும் பிடிச்சார். பிடிச்சிட்டு இந்த கட்டவரலும் சுட்டு வரலும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். சுட்டு வரல் இல்லாமல் சுண்டு வரல் இல்லாமல் கூட நம்ம சில காரியங்கள்லாம் பண்ணிடலாம். ஆனால் கட்டவரல் ரொம்ப முக்கியமானது, கட்டவரல் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் இல்லை, ரெண்டும் ஈக்குவல் தான், சுண்டு வரலும் கட்டவரலும் சமமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொன்னார். நான் அது எப்படி, அதுக்கு என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதை நான் பின்னாடி விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது சுண்டு வரலை சூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னப்பா சுண்டு வரலை சூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் பிறகு ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அப்புறம் மற்ற நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த நண்பர் வந்தார். வந்துட்டு நக்கலா, இவன் வந்து அந்த அரசியல்வாதி பேரை சொல்லி அவன் சுண்டு வரலை சூப்பை கொடுத்தா அவன் சூப்பிட்டான் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ மற்ற நண்பர்கள்லாம், மாட்டிக்கிட்டியா அவன்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. என்னடா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்டால், அப்போ சொன்னாங்க அந்த நண்பர்கள் சொன்னாங்க, அவன் யாருக்காவது அந்த அரசியல்வாதி யாருக்காவது 10 ரூபா செலவழித்தான்னா 100 ரூபாய் கண்டிப்பாக அவன்கிட்டருந்து எடுத்துருவான். அப்படி இல்லாட்டி 100 ரூபாய் எவன்கிட்டருந்து வாங்க முடியுமோ அவன்கிட்ட தான் 10 ரூபா அவன் செலவழிப்பான். அவன் வாங்கி கொடுத்த கலரை வந்து நீ குடிச்சிட்ட, அதுக்கு இணையாக வந்து அவன் என்றைக்காவது ஒரு நாள் பெரியது ஒரு பில்லை போடுவான். அவன் கொடுத்த அந்த கலர் வந்து அவனை பொறுத்தளவில் சுண்டு வரல், அவன் சூப்பை கொடுத்தான் நீ சூப்பிட்ட, இன்னொரு நாளைக்கு உரிமையாக உன்கிட்ட வந்து என் சுண்டு வரல் அன்றைக்கி சூப்பினில கட்ட வரலை கூட நான் சூப்புறேன் அப்படின்னு சொல்லுவான். உன்னால் அதை மறுக்க முடியாது, இதை வந்து எல்லார்ட்டையும் அந்த வேலையை செய்வான். அவனுக்கு அதில் லாஜிக் இருக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல சுண்டு வரலை கொடுத்துருவான் சூப்புறதுக்காக, சூப்பின பிறகு நீ அன்றைக்கி சூப்பினில குடுறா கட்ட வரலை அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த மாதிரி நீ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டே 100 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு தயாராரு அப்படின்னு சொன்னான். நான் ஓ அதுதான் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஊரில் இப்படிலாம் சொல்லுவாங்கப்பா, ஐயர் குடும்பி ஆதாயம் இல்லாமல் ஆடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக இப்போ யோசிக்கிறேன், இந்த ஐயர் குடும்பி ஆதாயம் இல்லாமல் ஆடாதுங்கிறது ஐயருக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, அது வந்து ஒரு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நம்மளை சுற்றிலும் சுயநலவாதிகள் நிறைய இருக்கிறாங்க, அவங்க அன்பு காட்டுறது மாதிரி இருப்பாங்க, ஆனால் அந்த அன்பு அன்பு இல்லை. வணக்கம்.